சத்தியோதயம் நல்லது நடக்கும். இப்போ நம்மளுடைய சத்தியோதயத்தில் வந்து தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அந்த தியானத்தை வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ மனிதனுடைய மூச்சுக்காற்று வந்து ஒரு நாளைக்கு சராசரி 21,600 முறை. அந்த 21,600 முறை ஒரு மனிதன் சுவாசம் எடுத்துட்டான் அப்படின்னா, அப்போ நிமிடத்திற்கு 15 முறை. அப்போ இந்த 21,600 ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இந்த எர்த்தில் நம்ம இருக்கிறதுல பூமியுடைய சுற்றளவு 360 டிகிரி. அது வந்து 60 வருடங்களாக, அதாவது தமிழ் வருடங்கள் 60 பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 60 வருடங்களாக பூமியை 60 பிரிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதை 360 × 60 போட்டிங்கன்னா 21,600 வரும். அதாவது சராசரி மனிதனுடைய 24 மணி நேரம், ஒரு நாளுடைய சுவாசம் அளவு 21,600. இந்த 21,600 முறை சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, அது நார்மல் லைஃப்பில் மனம் வந்து காமாக இருந்து, பதட்டம் இல்லாமல், ஆசை இல்லாமல், கோபம் இல்லாமல், இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம 21,600 சுவாசிக்கிறோம். நம்ம கோவப்பட்டாலோ, பதட்டப்பட்டாலோ, பயப்பட்டாலோ, நோய்வாய்ப்பட்டாலோ, ஆசைப்பட்டாலோ, புறமப்பட்டாலோ, அகங்காரத்தில் இருந்தாலோ நம்மளுடைய மூச்சுக்காற்றானது சீராக இருக்காது. இப்போ உங்களுக்கு தெரியும், உதாரணம் வந்து ஒரு கோவப்பட்டீங்க அப்படின்னா 21,600 சுவாசம் இருக்குமா, இருக்காது. ஏன்னு கேட்குறீங்களா, ஒரு கோவத்தில் உங்களுக்கு காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். அப்படி 21,600 அப்படின்றது வந்து அதிகமாகும் பொழுது ஒரு 25,000, 27,000, 30,000 கூட வரலாம். அப்போ கடவுள் என்ன பண்ணாருன்னாக்கா, சராசரி மனிதனுக்கு ஒரு ஆயுள் காலம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம வீட்டில் ஒரு பேட்டரி வாங்குகிறோம் அப்படின்னா யூபிஎஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த யூபிஎஸ்ல ஒரு சார்ஜ், ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சிங்க அப்படின்னும் போது ஒரு 10 டியூப்லைட்டு, ஒரு 10 ஃபேன் ஓட்டலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ 10 மணி நேரத்துக்கு 10 டியூப்லைட், ஒரு 10 ஃபேன் ஓடுது அவன் சொல்லி கொடுத்துட்டு போயிடணும். நீங்கள் சொல்கிறீங்க, நான் 20 டியூப்லைட்டு, 20 ஃபேன் போடுவேன் அப்படின்னும் போது அந்த பேட்டரி எத்தனை மணி நேரம் தாங்கும், 5 ஹவர்ஸ் தான் தாங்கும். இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் ஒரு 40 டியூப்லைட்டு, 40 ஃபேன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது ஒரு 2.5 ஹவர்ஸ் தாங்கும். இல்லை இல்லை இல்லை, நான் ஒரு 80 டியூப்லைட்டு, 80 ஃபேன் போடுவேன் அப்படின்னா போட்டோன்னு போயிடும். அப்போ இந்த பேட்டரின்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி மனிதனுக்கு இவ்வளோ காற்று தான் அப்படின்னு சொல்லி தான் கடவுள் நமக்கு அமுச்சு விட்டார். நம்ம வாங்கிட்டு வந்த காற்று குறையும் பொழுது அப்போ நமக்கு ஒரு தீர்க்க ஆயுளாக, நம்ம 100 வருஷம் வாழ வேண்டிய நம்ம ஒரு மத்திய ஆயுள்லேயே நமக்கு போயிடும். அப்போ சீர்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, நம்ம சத்தியோகத்தில் ஒரு அருமையான பயிற்சி கொடுத்துட்ருக்கோம், அது பேர் பிராண பிரணவ தியானம். ஆகையால் நம்மளுடைய பிராண பிரணவ தியானம் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்ந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பயிற்சி நல்லபடியாக தொடங்குங்க, உங்கள் வாழ்க்கையை ஒரு வசந்தமாகட்டும், உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல உதயமாகட்டும். சத்தியோதயம் நல்லதே நடக்கும்.